यस्य वाग्कृति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। शुद्ध विज्ञान घन स्वरूपम् विज्ञान विश्राणन बद्ध दीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् अहम् प्रपद्ये। सशङ्खचक्रलाञ्छनः सदुद्धपुण्ड्रमण्डितः सकण्ठलग्नतत्तुलस्य नर्घपद्ममालिकः सितान्तरीय सूत्तरीय यज्ञसूत्रशोभितः। ममाविरस्तु मानसे गुरुस्स वेङ्कटेश्वरः। சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்தினுடைய இரண்டாவது அங்கம், அதனுடைய கடைசி பாகத்தை நாம இப்ப பார்க்க போறோம். இதற்கு முன்பு அத்வைத மத நிரசனத்தை பத்தி பேசிட்டு வந்தோம். அத்வைத மதத்தை எப்படியெல்லாம் சுவாமி தேசிகன் நிரசனம் பண்ணிருக்கார் அப்படின்றத பார்த்து பார்த்தோம். அதில் கடைசியில் சொன்னோம், சரி அத்வைத மதம், அத்வைத மதம்னு எடுத்துட்டோம்னாக்கா நம்ம நினச்சிட்டு இருக்கிறது சாங்கர மதம் ஒன்று தான் நினச்சிட்டு இருக்கோம். இந்த சாங்கர மதத்துக்கு அப்புறமா பாஸ்கராலுடைய பட்சம் இருக்கு, யாதவ பிரகாசருடைய பட்சம் இருக்கு, இவெல்லாம் அத்வைத்தத்தை சேர்ந்தவா தான். இப்போ இந்த பாஸ்கர யாதவ பிரகாச மதம்லாம் இருந்துட்டு இருக்கு, அந்த மதத்தெல்லாம் நாம் நிரசனம் பண்ணுமே அப்படின்னு சொன்னாங்க. இது சங்கர மதம் பௌத்த மதார்த்த பௌத்த மதத்தை அதையே ஒரு வேற மாதிரியாக சொல்றது தான் சங்கர மதம்ன்றது. மீதி யாதவ பிரகாச பாஸ்கரால் இவா ரெண்டு பேரும் ஜெயின பட்சத்தை பின்தொடர்பவர்களாக இருந்துட்டு இருக்காருன்னு சொல்லி சொன்னோம். முதல்ல நமக்கு இவ மூணு பேருடைய பட்சத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். சங்கரமதம் என்ன சொல்றது, பாஸ்கர பட்சம் என்ன சொல்றது, யாதவ பிரகாசர் என்ன சொல்றார் அப்படின்றத பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். சங்கரர் என்ன சொல்றாருன்னா, பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், வேத வேற மீதி எல்லா லோகம் மொத்தம் மிச்ச பொய் அப்படின்ற. பிரம்மம் எப்படி இருக்குன்னா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்று சொல்லியிருக்கிற அப்படின்னால, இது சத்தியமாகவும் இருக்கு ஞானமாகவும் இருக்கு அனந்தமாகவும் இருந்துட்டு இருக்கு. அதாவது நம்ம ஏற்கனவே நாம சொல்லியிருக்கோம், ஒரு உப்பு இருந்துன்னாக்கா அந்த உப்பு கல்லு இல்லை, மேலே மாத்திரம் உப்பு கறிக்கிறதுன்னு இல்லை, உள்ளும் புறமும் எல்லா இடத்துலையும் எப்படி உப்பு கறிச்சுட்டு இருக்கோ அதே மாதிரி பிரம்மம் ஞானஸ்வரூபமாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். அதுல எந்த விதமான பேதமும் இல்லாததுனால அது நிர்விசேஷம், பிரம்மத்துல எந்த குணமும் கிடையாது, நிர்விசேஷமாக இருந்துட்டு இருக்கு. பிரம்மத்தை தவிர்த்து வேற எதுவும் இல்லை. இந்த அவித்யை தான் நம்மளெல்லாம் இப்படி வேற வேறையா பார்க்க வைக்கிறது. இந்த அவித்ய கணக்கு போயிடுத்துனாக்க நமக்கு பிரம்மத்தினுடைய யதாவஸ்திதமான சுரூபன்றது நமக்கு தெரிஞ்சிடும். நமக்குன்னு இல்லை, இது பிரம்மம் வந்து இதுவாயிடும். அதாவது பிரம்மன் தான் நிற்கும், அவித்ய போயிடுத்துன்னா நிற்கிறது பிரம்மன் தான். இதுதான் சங்கரருடைய பட்சம். பாஸ்கரர் என்ன சொல்றாருன்னா, அவர் ஒத்துக்கிறார், அவர் பிரம்மத்தை ஒத்துக்கிறார். இவர் சங்கரர் மாதிரி நிர்குணமான பிரம்மத்தை ஒத்துக்கல. அந்த பிரம்மத்தை அபகத பாபத்வாதி சமஸ்த கல்யாண குணம் எல்லா கல்யாண குணங்களோட கூடி இருக்கிற பிரம்மத்தை அவர் ஒத்துக்கிறார். சரி, ஆனா தத்துவமசி சர்வம் கல்விதம் பிரம்மா இப்படின்னு ஐக்கிய சொல்ற வாக்கியங்கள்லாம் இருக்க, இந்த வாக்கியங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணுமேன்றதுக்காக அவர் வேற ஒரு பட்சத்தை பண்ற. என்ன, இது வந்து தேவன் மனுஷன் என்கிற ஒரு உபாதி, இந்த தேவ மனுஷாதி உபாதிகள்னால பட்சத்துல பல பலசா, அதாவது உபாதின்னு ஒரு கல்பிக்கிறார். இந்த உபாதியினுடைய ஒரு சம்பந்தம் இருக்க,
இந்த சம்பந்தத்தினாலதான் வந்து வேற வேறையா தெரியுது. இந்த உபாதி கணக்கு நிவர்த்தி ஆயிடுச்சுனாக்க எல்லாம் ஒன்னாயிடும். இப்போ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஆகாசம் ஒன்னா இருந்துட்டு இருக்கு. இந்த ஆகாசத்துல கட்டாகாசம் மட்டாகாசம் எல்லாம் நாம சொல்லி சொல்றோம். கட்டத்துல இருக்க, அதாவது ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு குடம் வச்சிருக்கோம், குடத்துக்குள்ள ஒரு வெற்று வழி இருக்கு, அதை கட்டாகாசம் சொல்றோம். அந்த வீட்டுல இருக்கிறது வந்து மட்டாகாசம் சொல்லி சொல்றோம். அந்த கடம் இருக்கு, அந்த இடத்துல உபாதி. இந்த கடத்தை எடுத்துட்டோமானாக்கா, குடத்தை எடுத்துட்டோமானாக்கா ஒரே ஆகாசம் தான் இருக்கும். அந்த வீடு இடிஞ்சு போயிடுச்சுனாக்கா ஒரே ஆகாசம் தான் இருக்கும். ஆகையால இந்த உபாதி எல்லாம் சத்தியம் இல்லை, ஆனா உபாதியினாலதான் வேற வேறையா தோன்றதுன்னு பாஸ்கரர் சொல்றார். யாதவ பிரகாசர் என்ன சொல்றாருனாக்கா, பிரம்மம் ஒண்ணுதான், பிரம்மத்துக்கு எல்லா கல்யாண குணங்களும் இருந்துட்டு இருக்கு, அந்த உபாதியும் சத்தியம்தான் சொல்றாரு. இந்த அபேதம் இருக்க செய்தியில பேதமும் இருக்கு அபேதமும் இருக்கு. இதுதான் யாதவ பிரகாசர் சொல்றாரு. இந்த பேதம் அபேதம் ரெண்டும் இருக்கிறது இருக்குமா அப்படின்னா, அப்படி இருக்கிறது தான் பிரம்மம் என்று யாதவ பிரகாசர் சொல்றார். இப்படி மூணு பேருடைய பட்சமும் நம்ம அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கிறதுனால இந்த மூணு பேருடைய பட்சத்தையும் இந்த இடத்துல சொல்லி சொன்னான். இப்ப சாங்கர பட்சத்துல சொல்லிட்டார், எல்லாம் சூன்யம் சொல்றையே எப்படி சூன்யமாகும், நிர்விசேஷம்னு சொல்றையே, நிர்விசேஷம்னு சொல்றதும் ஒரு சவிசேஷமா இருக்கும் இல்லையோ, அது ஸ்வயம் பிரகாசம்னாக்கா அது எத்தனை காமிக்கிறது, பிரகாசிச்சு கொடுக்கும்ன்றதெல்லாம் பத்தி போன வாரத்திலேயே நம்ம பார்த்தோம் சாங்கர பட்சத்தை பத்தி. அப்ப யாதவ பிரகாசருடைய பட்சத்துக்கு என்ன சொல்றது என்ன, யதி பாஸ்கர யாதவ பிரகாசம் நிகமாந்த ஸ்திதி நிர்ணய பிரவீணவ் அபரைஹி கிமிவ அபராத்தம் ஆர்யைஹி அயதா பாஷண சாதுரி துரிணைஹி. இந்த பாஸ்கராலும் யாதவ பிரகாசாலும், யாதவ பிரகாச பாஸ்கர் இவா ரெண்டு பேரும் வேதாந்தத்தை நிலைநாட்டுவதில் ரொம்ப சமர்த்தால்னு நீங்க கணக்கு ஒத்துக்கிறீங்கன்னாக்க, அப்போ ஜெயினாலாம் நாம் என்னத்துக்கு ஒதுக்கி விடணும்? ஜெயினாலும் நம்ம மதத்துக்கு ஸ்தாபிக்கலாவே ஆகலாமே. இவர்களுக்கு மேல அவள்லாம் இன்னும் சுவாரஸ்யமா தான் இருந்துட்டு இருக்க, அவளுடைய வாதம்லாம் இருந்துட்டு இருக்க, ஜெயினருடைய வாதம் இருந்துட்டு இருக்க. இவாள் மாதிரிதான் அவளும் பேதபேதத்தை ஒத்துக்கிறாவா. ஒரு வஸ்துலயே சியாதஸ்தி சியான் நாஸ்தி அப்படின்னு எல்லாம் ஒத்துக்கிறாவ். ஒரு சமயத்துல இருக்கு, ஒரு சமயத்துல இல்ல, இருப்பது இல்லாதது எல்லாம் ஒரே வஸ்துல இருக்கிறத அவ ஒத்துக்கிறா. இவாளுக்கும் வாத்தியாரா அவ இருந்துட்டு இருக்காள். அவளை போய் நம்ம சொல்லச்சு இவ சொல்றதெல்லாம் வேதத்துக்கு புறம்பா இருக்குன்னு நம்ம என்னத்துக்கு சொல்லணும்? அவ பட்சத்தையே நம்ம ஒத்துட்டு போயிடலாமே. இதனால என்ன ஏற்படுறது? இவாள்லாம் ஜெயின மதத்துக்கு, ஜெயின மதத்தினுடைய கோட்பாடுகளுக்கு ஒத்த கோட்பாடை உடையவர்களாக இருந்துட்டு இருக்கா பாஸ்கராலும் யாதவாளும் யாதவ பிரகாசரும். இவாளுடைய மதம் சங்கர மதமோ பௌத்த மதத்தினுடைய கோட்பாடுகளுக்கு அதையேதான் ஒரு மாத்தி சொல்ற மாதிரி இருந்துட்டு இருக்கு, அவ்வளவுதானே தவிர வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லையே அப்படின்னா. சரி, வஸ்து தத்துவம் என்ன அத்த சொல்ற? மிதோ பேதம் தத்வேஷு அபிலபதி பேதஸ்ருதி அதஹா விசிஷ்டைக்யாதே ஐக்யஸ்ருதிரபிச சாத்தா பகவதி இமாவர்த்தோ கோப்தும் நிகில ஜகதந்தர்நியமயமைதா நிரீஷோ லக்ஷ்மீசா ஸ்ருதிபிஹி அபராபிஹி பிரணிததே. இந்த ஸ்ருதி வாக்கியங்கள் இருக்க, இந்த ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் மூன்று வகையானவை, பேதஸ்ருதி அபேதஸ்ருதி கடகஸ்ருதி என்பதாக மூன்று வகைப்பட்டவை ஸ்ருதி வாக்கியங்கள். அந்த மூன்று வகைப்பட்ட ஸ்ருதி வாக்கியங்கள்ல வரச்சே ஒண்ணு சொல்றது, மிதோ பேதம் தத்வேஷு அபிலபதி பேதஸ்ருதி க்ஷரம் பிரதானம் அமிர்தாட்சரம் ஹரஹா க்ஷராத்மானௌ ஈசதே தேவ ஏகஹா. இது ஒரு ஸ்ருதி. இந்த ஸ்ருதி பேதத்தை சொல்லக்கூடியதான ஸ்ருதி.
இது பிரதானம், திரிகுண திரவியம், அச்சேதனம். இதை காட்டிலும் வேறுபட்டதாக இருந்திருக்கிற, சேதனமாக இருந்திருக்கிற ஜீவாத்மா. இந்த ரெண்டத்தையுமே ஈசத்தை நியமிப்பதாக இருந்திருக்கிறது. இன்னொன்னு, அவன் தான் தேவ ஏகா தேவகா ஈஸ்வரன். இப்போ மூணு தனித்தனின்னு சொல்றது, மூணு தத்துவமும், அச்சேதன தத்துவம் வேற, சேதன தத்துவம் வேற, ஈஸ்வர தத்துவம் வேற. அச்சேதனத்துக்குள்ள எத்தனையோ பாகுபாடு, சேத்தனங்களுக்குள்ள எத்தனையோ பாகுபாடு. ஒரு சேத்தனம் ரெண்டு சேத்தனம் இல்லை, எத்தனையோ சேத்தனங்கள் இருக்கின்றன. இப்படி இப்படி அத்தனை சேத்தனங்களையும் அத்தனை அச்சேதனங்களையும் கண்ட்ரோல் பண்றவன் ஈஸ்வரன் என்பதாக சொல்றது. ஆகையால இப்போ இது பேதத்தை சொல்லக்கூடிய ஸ்ருதி. விசிஷ்டைக்கியாது ஐக்கிய ஸ்ருதி ஸ்ருதி அபிச்ச சார்த்தா பகவதி. விசிஷ்டைக்கியாது ஐக்கிய ஸ்ருதி என்னது அப்படின்னா, தத்துவமசி அப்படின்றது இருக்க, சர்வம் கல்விதம் பிரம்மா, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற ஸ்ருதி எல்லாம் இருந்துருக்க, இது வந்து ஐக்கியத்தை சொல்லக்கூடிய ஸ்ருதி. இந்த விசிஷ்டாத்வைதிகளும் கூட அத்வைதி தான், நாமளும் அத்வைத்தத்தை ஒத்துக்கிறோம். இப்ப பாருங்க, கை இருக்கு, கையில பார்த்தோம்னா விரல்கள், அஞ்சு விரல் இருக்கு. இந்த அஞ்சு விரல் இருக்கு, நகம் இருக்கு, இதெல்லாம் எல்லாம் இருந்துருக்கு. இது எல்லாத்தோடையும் சேர்ந்து கைன்னு சொன்னாக்க ஒரு கைன்னு தானே சொல்றோம். விசிஷ்ட ஐக்கியம், எல்லாத்தோடையும் சேர்ந்தது ஒன்னா இருக்கு. இப்படி கையை தூக்கினாக்க எத்தனை கை தூக்கி இருக்கா அப்படின்னா, ஒரு கை தான் தூக்கி இருக்கோன்னு சொல்றோம். ஆனா இதுக்குள்ள அஞ்சு விரல் இருக்கு, அஞ்சு நகம் இருக்கு, உள்ளங்கை இருக்கு, எத்தனையோ ரேகைகள் இருக்கு, ஒவ்வொரு கணுவும் இருந்துருக்கு. எத்தனை பேதம் இதுக்குள்ள இருந்தா கூட இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்னு நாம சொல்றோம். நம்போ இது இது சரீர சரீரிக் பாவத்தை சொல்றோம், இந்த சரீரம் சொல்றோம். இந்த யாரெல்லாம் வந்திருக்கா அப்படின்னா, ராமன் வந்திருக்கான்னு சொல்றங்க, ராமன் ஒத்தனா வந்திருக்கான். அந்த ராமனுடைய சரீரத்துல எத்தனை பார்ட்ஸ் இருக்கு, அவனுடைய கை இருக்கு, கால் இருக்கு, கைக்குள்ள விரல்கள் இருக்கு, கால்ல விரல்கள் இருக்கு, கண்ணு காது மூக்கு, இப்படி இத்தனை அவயவங்கள்லாம் இருந்துருக்கு. இத்தனை அவயவங்களோட சேர்ந்து இருக்கிற ஒத்தனை பார்த்து நீ வரைச்சே இத்தனை பேதம் இருக்குச்சே, எத்தனை பேர் வந்திருக்கா, யார் வந்திருக்கா அப்படின்னா, ஒத்தன்தான் வந்திருக்கான்னு சொல்ற, ராமன் ஒத்தன்தான் வந்திருக்கான்னு நீங்க சொல்றங்க. அப்போ அந்த ஒத்தன்றது, அந்த ஒன்னுன்றது எதனால ஏற்படுறது? அத்வைத்தம் பலவல்ல ஒன்னு அப்படின்றது எதனால ஏற்படுறதுன்னா, விசிஷ்ட ஐக்கியம், எல்லாம் சேர்ந்து எல்லாத்தோடையும் சேர்ந்திருக்கிறதுனாலதான் ஒன்னு சொல்றது. இந்த லோகத்துல இருக்கிற சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு சரீரமா போயிடுது. சரீரமா போயிட்டு அப்படின்னால அது ஒன்னு சொல்லி சொல்றோம். சரீர சரீர பாவத்துல இப்ப என்னுடைய சரீரத்துல சொல்லச்சு, தனித்தனியா பார்த்தோம்னா இது ராமனுடைய கால்னு சொல்றோம், ராமனுடைய விரல்னு சொல்றோம், இப்படி ஒவ்வொன்னும் நாம சொல்றோம். ஒட்டுமொத்தமா பாக்கச்சே அது ராமன் ஒண்ணுதானே நாம சொல்றோம். இப்படி அபேத ஸ்ருதி என்ன பண்றது, விசிஷ்ட ஐக்கியாது ஐக்கிய ஸ்ருதி ரபி சார்த்தா பகவதி. அந்த ஐக்கிய ஸ்ருபி ஐக்கிய ஸ்ருதியும் கூட சார்த்தம், அர்த்தத்தை உடைத்தானதாகவே ஆறுது. என்ன பேத ஸ்ருதிய மாத்திரம் ஒத்துக்கிறவா அபேத ஸ்ருதிக்கெல்லாம் அர்த்தம் இல்லைன்னு தள்ளிடுவா. அபேத ஸ்ருதிய மாத்திரம் ஒத்துக்கிறவா பேத ஸ்ருதியில ஒன்னும் அர்த்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இத்த தள்ளிப்படுவா. இப்படி ரெண்டையும் அவள்லாம் என்ன பண்ணுவா, ஒன்னதான் ஒத்துப்பா, இன்னொன்னு ஒத்துக்க மாட்டா. நாம தான் ரெண்டையும் ஒத்துக்கிறோம். ரெண்டையும் ஒத்துக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கிறது எதுன்னா, கடக ஸ்ருதி. அந்த கடக ஸ்ருதி இமாவர்த்தம் கோப்தும் நிகில ஜெகதந்தர் யமயிதாம், நிகில ஜெகதந்தர் யமயிதாம். எஸ்யாத்மா சரீரம் எஸ் பிருத்திவி சரீரம். இப்போ எஸ் பிருத்திவி சரீரம், இப்போ ஒரு யாருக்கு பிருத்திவி சரீரமாக இருந்துருக்கு, அந்த சரீரமாக இருக்கிறதோட மாத்திரமில்லை அதுக்குள்ள ஆத்மாவாக இருந்துருக்கா. அந்த ஆத்மாவாக இருந்துட்டு
அந்த பிருத்திவிய நியமனம் பண்றவர். ஆனா எம் பிருத்திவி ந வேத, அந்த இப்படி பெருமாள் அந்த பிருத்திவிக்குள்ள இருந்துட்டு அதை ஆட்டு வைக்கிறார், அதை நியமனம் பண்றன்றத அது தெரிஞ்சுக்கல. இதே மாதிரிதான் ஆத்மாக்குள்ளையும் பெருமாள் இருந்துட்டு இருக்கார். ஒவ்வொரு ஜீவாத்மாக்குள்ளேயும் பெருமாள் இருந்துட்டு அந்த பெருமாள் அந்த ஆத்மாக்களை நியமனம் பண்றவராக இருந்துட்டு இருக்கார். ஆனா அந்த அந்தரியாமியா இருந்துட்டு இருக்கிற ஆத்மாவை நாம தெரிஞ்சுக்கல. இதுதான் சூக்ஷ்மமான ஒரு விசேஷம். இது கடகஸ்ருதின்னு சொல்லி சொல்றது. இப்படிப்பட்ட இந்த கடகஸ்ருதியினால இமாவர்த்தம் அர்த்தம் கோப்தும் நிகில ஜெகத் அந்தரி அமையிட்டா, லோகம் மொத்தத்துக்கும் உள்ளும் புறமாக இருந்துண்டு எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ள இருந்துண்டு எல்லாத்தையும் நியமனம் பண்றவனாக இருந்துட்டு இருக்கிற ஈஸ்வரன் பெருமாள் நிரீஷா, அவனை யாரான இப்ப அவன் எப்படி நமக்கெல்லாம் உள்ளுக்குள்ள இருந்துட்டு நம்ம எல்லாம் நியமனம் பண்றவனாக இருந்துட்டு இருக்காரோ அதே மாதிரி அவனை நியமனம் பண்றவா யாரானா இருந்துட்டு இருக்காளா என்ன அர்த்தம் ஒரு கேள்வி. நிரீஷா, யாரும் இல்லாதவன் அப்பேற்பட்ட எம்பெருமான். லக்ஷ்மீஷா, அவன் யாரு, ஸ்ரீயப்பதியோட இருந்துட்டு இருக்கிற பெருமாள். இங்கதான் ஒரு சூக்ஷ்மமான விஷயத்தை பார்க்கணும். அந்த பரபிரம்மமா இருந்துட்டு இருக்கிறது ஸ்ரீயப்பதி, பிராட்டியோடு கூட இருந்துட்டு இருக்கிற பெருமாள் தானே தவிர வெறும் பெருமாள் இல்ல. லக்ஷ்மீஷா ஸ்ருதிபி அபராபிஹி பிரணிததே, அபராபிஹி ஸ்ருதிபிஹி, இந்த கடகஸ்ருதி இருந்துட்டு இருக்க இந்த கடகஸ்ருதியினாலே அபராகா இந்த கடகஸ்ருதிகள்னாலே பிரணிததே என்று சொல்ற இவைகள்னால என்ன பண்ற பிரணிததே பிரதிதந்திர சித்தாந்தார்த்தத்தை சித்தாந்தங்கள்லாம் அந்த நமக்கு எதிர் அர்த்தமாக இருக்கிற பிரதிதந்திர சித்தாந்தார்த்தத்தையா அபோத்தியத அப்படின்னு நமக்கு மாத்திரம் தனிப்பட்டதாக இருக்கக்கூடிய பிரதிதந்திரம் சரீர சரீர பாவம்ன்றது, அந்த சரீராத்ம பாவமாக இருந்து அந்த பேதாபேதத்தை சொல்லக்கூடிய அதை சண்டையை சேர்க்கக்கூடியதாக இருந்திருக்கிற கடகஸ்ருதியினால நமக்கு எம்பெருமான் இவை எல்லாவற்றையும் குறிப்பதாக இருந்திருக்க நம்மள அறிந்து கொள்ளும்படியாக பண்றோம், ஊர்ஜிதப்படுத்தும்படியாக பண்றார். இதுக்கெல்லாம் முக்கியமாக இருந்திருக்கிறது இந்த சரீராத்ம பாவம்தான் என்பதை சொல்றார். மிதோ பேதம் தத்வேஷ்வபிலபதி பேதஸ்ருதிரதாம் விசிஷ்டைக்யாதே ஐக்கியஸ்ருதிரபிச சார்த்தா பகவதி இமாவர்த்தம் கோப்தும் நிகில ஜகதந்தர்ஹியமயிதா நிரீஷா லக்ஷ்மீஷா ஸ்ருதிபிஹி அபராபிஹி பிரணிததே. இப்ப இதெல்லாம் கேக்குற கேட்ட உடனே ராஜா விவேக மகாராஜா கேட்டுட்டு சொல்ற பிரம்மன் தத்துவ விருத்தோபய பிரஷ்ட பாஷண்ட கண சங்குலா கிருதி பவதி காலோயம் கிருதினா சம்பிரதித்வயா. இந்த காலம் எப்படி இருக்கு தெரியுமா, எப்போ தேசிகன் காலத்திலேயே சொல்ற தத்துவ விருத்த உபய பிரஷ்ட பாஷண்ட குண சங்குலா அப்படின்னா தத்துவ விஷயம், லோகத்துல தத்துவம், தத்துவம்ன்றது இருக்க எம்பெருமானே பரதத்துவமாக இருந்துட்டு இருக்க மீதி எல்லாம் அவர தத்துவம், இப்படி சேத்தனம் அச்சேத்தனங்கள்லாம் இப்படி உள்பிரிவெல்லாம் இருந்துட்டு இருக்கு, எம்பெருமானை அடையறதுதான் பரம புருஷார்த்தம், இதெல்லாம் தத்துவம். இந்த தத்துவத்தை யாரும் தெரிஞ்சுக்கிறவளா இல்ல, தத்துவத்துக்கு லோபம் வந்துடுச்சு அதுவும் கிட்ட போயிடுச்சு. சரி இது இல்லாத போனா போயிட்டு போறது ஆச்சாரமாவது இருக்கா, வேதத்துல சொல்லப்பட்ட ஆச்சாரமாவது இருந்துட்டு இருக்கா அப்படின்னா அந்த ஆச்சாரமும் இல்லையா. தத்துவ விருத்த உபய பிரஷ்டன், இரண்டு நாளையும் பிரஷ்டனாக இரண்டிலும் கெட்டு போனவர்களாக இருந்துட்டு இருக்கிற பாஷண்டிகள் சூழ்ந்ததாக இந்த லோகம் இருந்துட்டு இருக்கு. பாஷண்ட கண சங்குலகம் கிருதி பவதி காலோயம் கிருதினா சம்பிரதித்வயா, இப்பொழுது அப்பேற்பட்ட இடமே கூட இது கலியுகமாக இருந்தா கூட கிருத்தயுகமா மாறி போயிடும். எதனால கிருத்தினா
நீர் செய்ய வேண்டியதை செஞ்சிட்டதுனால, நீர் இத்தர மதங்கள் எல்லாம் நிரசனம் பண்ணினதுனால அவள ஓடி போயிட்டா. இப்ப எது சத்தியமோ அந்த சத்தியம் ஒண்ணுதான் நிலைச்சிருக்கு. ஆகையால இது கலியாக இருந்தா கூட இது கிருதயுகமாக ஆயிடுத்து. கிருதி பவதி கிருதினா, கிருதினான்னா விதுஷான்னு அர்த்தம். நீ பெரிய வித்வானாக இருக்கிறதுனால உன்னால அப்படின்னு அர்த்தம். அம்சத்தா இது கிருதி அப்படின்றதுக்கு பாக்கியத்தை அடைஞ்சதாக ஆயிடுத்துன்னு ஒரு அர்த்தம். இப்படி ராஜா சிஷ்யனை கொண்டாடுற தத்துவ விரத்தோபய பிரஷ்ட பாஷண்ட கண சங்குலாம் கிருதி பவதி காலோயம் கிருதினா சம்பிரதித்வயா அப்படின்னு இத கேக்குற சிஷ்யர். அவர் சொல்ற மகாராஜா சர்வமேதது பகவத பிரசாதேன. இப்படி வாதத்தை பார்த்து, வாதம் பண்ற சிஷ்யரை பார்த்து மகாராஜா சொன்ன ஒன்னால கலியும் கெடும்னு சொல்ற ரீதியில ஆயிடுத்து. கலியுகமும் கிருதயுகமும் ஆயிடுத்து, இது ஒன்னாலதான்னு சொன்னார். இது என்னால இல்ல, இது சர்வமேதது பகவத பிரசாதேன. இங்க எழுந்தொழி இருக்கிறாரு என்னுடைய ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால, திரிதண்டைதாரியாக எழுந்தொழி இருக்கிற ஆச்சாரியனா எழுந்தொழி இருக்கிற எம்பெருமானாருடைய அனுகிரகத்தினாலதான் இது நடந்திருக்கே தவிர நான் ஒன்னும் பெருசா பண்ணல. பின்னர் கணாத பரிபாட்டி பிகி கபில கல்பனா நாடகை குமாரில குபாஷிதை குரு நிபந்தன கிரந்திபிஹி ததாங்கத கதாசதைஹி ததனுசாரி ஜல்பைரபி பிரதாரிதமிதம் ஜகத் பிரகுணிதம் யதீந்திரோக்திபிஹி. யதிராஜ சப்ததியிலையும் இதே ஸ்லோகத்தை சுவாமி சாதிக்கிறார். பிரணாத பரிபாட்டிபிஹி, இதுக்கு முன்ன எத்தனை தத்துவ விஷயத்துல சொல்லிட்டு வர, பிரணாதாள் பிரணாதாள் கௌதமாள் அப்படின்னு அவ ரெண்டு பேரும் நியாயசாஸ்திரத்துக்கு பிரவர்த்தகளா இருந்த மகர்ஷிகள். அவளுடைய ஒரு செயல்கள் கபிலர் சாங்கிய மதம், யோக மதம் பிரம்மாவது, அந்த ரெண்டு மதங்களும் அது ஒரு கேட்டகரி. அடுத்தது குமாரில குபாஷிதை குரு நிபந்தன கிரந்திபிஹி. குமாரில குபாஷிதம், குமாரிலர் பட்டர், மீமாம்சையில பாட்ட மதம் பிராபாகர மதம் குரு மதம்னு ரெண்டு மதம், அந்த ரெண்டு மதத்தை சொல்லிடுறார். ததாகத கதாசதை ததனுசாரி ஜல்பைரபி, இதெல்லாம் பிராச்சீனமான சாஸ்திரங்கள். இந்த சாஸ்திரங்களுக்கு மேல அப்பப்போ முளைச்சது, அந்த முளைச்ச காளான் மாதிரி முளைச்சதெல்லாம் இருக்கு, அது அதை பின்பற்றுகிறவர்களது எல்லாம் இருந்துட்டு இருக்கு. இவைகள்லாம் கேட்டு கேட்டு லோகம்லாம் இருக்க இதெல்லாம் பிரதாரணம், ஏமாத்து வித்தையை அடைஞ்சிடுது. ஆனா எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திய கேட்ட உடனே அத்தனை நாள் நம்ம ஏமாந்து போயிட்டோம், இப்ப நிஜமான விஷயத்த சத்தியத்தை நாம தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு இவாள்லாம் சொல்றாளாம். அது என்ன விஷயம்ன்றத கொஞ்சம் விஸ்தாரமா இப்ப பார்க்கலாம். கணாத பரிபாட்டிபி, இந்த கணாதர் கௌதமன் இவா ரெண்டு பேரும் இவாளுடைய பரிபாட்டி, இவாளுடைய வார்த்தைகள் எப்படி இருந்துட்டு இருக்கு அப்படின்னா இவா சொன்ன ரீதி ஒரு லாஜிக்கல் ரீசனிங் அப்படியே ஒத்துக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும். இது இவாளுடைய வார்த்தைகள்னால மொத்த பேரும் ஜனங்கள்லாம் ஏமாத்தம் அடைஞ்சிருக்கான். என்ன அப்படி ஏமாத்தம் சொல்றதுக்கு காரணம் அப்படின்னா, இவா ரெண்டு பேரும் சொல்றா அத்தீந்திரியமான விஷயம் இருந்துட்டு இருக்க நம்ம புலன்களுக்கு அப்பாற்பட்டதாக இருந்துட்டு இருக்கிற விஷயங்களுக்கு சாஸ்திரம் தான் பிரமாணம்ன்றது சித்தம். ஆனா இவ என்ன சொல்றா, அந்த சாஸ்திர பிரமாணத்தை விட்டுட்டு அனுமானத்தினாலேயே சாதிக்கிறோம் என்று இவர்கள்லாம் சொன்னார். இது இவர்களுடைய பட்சத்துல இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காணாத மத நிரசனத்தும் போது இவ எப்படி அனுமானத்தினால சாதிக்கிறான்றத சொல்லி சொல்லியிருக்கோம். ஈஸ்வரன் ஒத்துக்கிறா, ஈஸ்வரனை ஒத்துண்டு அந்த ஈஸ்வரன் சாஸ்திரத்தினால சித்திக்கல அனுமானத்தினாலதான் சித்திக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்ற. அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம்,
அந்த ஈஸ்வரனை சொல்லச்சேயே கூட இவெல்லாம் எப்படி ஈஸ்வரன்லாம் உபனிஷத்துல ஸ்வயம் பிரகாசமாக இருந்திருக்கு, பெருமாள் எப்பேற்பட்டவராக இருந்திருக்கார், திவ்ய மங்கள விக்கிரகத்தோட இருந்திருக்கார், அவரை அனுபவிக்கிறது பரிபூர்ண பிரம்மானுபவம் தான் அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்லியிருந்திருக்கார். இவா என்ன சொல்ற, மோட்சன்றது பாஷாண கல்பம் என்பதாக சொல்ற, ஒரு கல்லு மாதிரி இருக்கிறது இருக்க இதுதான் மோட்சம். இந்த ஜீவன் போய் சீவைகுண்டத்துல போய் பகவத் அனுபவம்ன்றது பரமானந்தம் பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறத போய் இது கல்லு மாதிரி மண்ணு மாதிரி அச்சேதன வத்து அச்சேதனம் மாதிரி இருந்துருக்குன்ற இருக்க, இதெல்லாம் ஒரு அப்ராமணிக்கமான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்க்கணும் இவாழ்த்தத்துல வரச்சு. இவாள்லாம் என்ன சொல்றான், எம்பெருமான் பெருமாள் தான் லோகம் மொத்தத்துக்கும் நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருந்துருக்கு. அப்படி இருக்கிற பெருமாள் பகவானை போய் ஈஸ்வரன் நான் ஒத்துக்கிறேன், அவர் நிமித்த காரணமா தான் இருந்துருக்கார், உபாதான காரணமா இல்லைன்னு எல்லாம் சொல்ற. இப்படி எல்லாம் அவ ஜனங்களை ஏமாத்துற மாதிரி ஒரு சில லாஜிக்கல் ரீசனிங்க சொல்லி இந்த லோகத்துக்கெல்லாம் ஏமாத்துறவாளாக இருந்துட்டு இருக்கான். கணாத பரிபாட்டி பீஹி கபில கல்பனா நாடகைஹி, நாடகம்ன்றது கல்பனம் தானே, இதே இந்த நாடகத்துல கூட இந்த பாத்திரங்கள்லாம் கல்பிச்சிருக்கிறது தானே. விவேக்ன்றது பாத்திரம், மகாமோகன்றது ஒரு பாத்திரம், விவேக்ன்றவன் தான் கசாநாயகனா இருந்துருக்க, மகாமோகன்றவன் தான் வில்லனா இருந்துருக்க, இப்படி இந்த பாத்திரங்கள் எல்லாமே கல்பிக்கிறது. அந்த கணாதருடைய மதம் முழுக்கமே ஒரு கல்பிக்கிறது தானா, அது சாங்கிய தரிசனம் மொத்தமே அப்படிதான் ஒரு கல்பனை தான், அது வஸ்துதா இல்லை. ஏன்னா சாங்கியெல்லாம் சொல்ற பிரகிருதி கர்த்திரி அப்படின்னா பிரகிருதி தான் எல்லாத்தையும் பண்றதாம். இப்ப ஜீவன் என்ன பண்றது, வெறும இருக்கா சாட்சியா இருந்துட்டு இருக்கான். இதுதான் அவா சொல்ற வார்த்தை. இது இது ஒரு கல்பனை தானே, இது வஸ்து தொட்டில யார் பண்ணுவா, சேத்தனம் தானே காரியம் பண்ணுமே தவிர அச்சேதனம் போய் சயமா காரியம் பண்ணுமா, பண்ணாது இல்லையா. ஆகையால அவளுடைய கல்பனை இது என்ன பண்ற அப்படின்னா, இவ ரெண்டு பேரும் சாயங்காள் யோகாள் ரெண்டு பேருமே அணுவா இருந்துட்டு இருக்கிற ஜீவனை போய் அவள்லாம் விபுன்னு ஒத்துக்கிறான். எல்லா இடத்துலயும் பெருமாள் மாதிரி ஜீவனும் விபுன்னு அவ ஒத்துக்கிறான். அது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த பரமசாமியம்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் அவருக்கு சமானமாக சாயுஜ்யத்தை அடையிறதுன்னெல்லாம் இந்த ஆத்மாவுக்கு அதுதான் மோக்ஷன் எல்லாம் உபனிஷத்துல சொல்லியிருக்கு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த சுரூ சுத்த சைத்தன்யமா இருந்துட்டு இருக்கிறது இருக்க அதுதான் மோக்ஷன்னு இவா சொல்லி சொல்ற. இவாளுடைய ஒரு கல்பனை இது. கபில கல்பனா நாடகை குமாரில குபாஷிதை குரு நிபந்தன கிரந்திபி குமாரில குபாஷிதை. இதுல என்ன வேடிக்கைன்னா, இப்ப நம்ம சொன்னவாள்லாம் வேதத்தை பிரமாணமா ஒத்துக்கிறவா, ஒத்துண்டாலும் ஆனா இதெல்லாம் இது பண்ற. இந்த பட்டர் குரு ஆனா கணாதர் வந்து வேதத்தை அபூருஷயமா ஒத்துக்கல, யாரோ ஒருவரால இயற்றப்பட்டதுன்னு அவர் ஒத்துக்கிறார். யார் அதை எழுதினா அப்படின்னா ஈஸ்வரன் தான் எழுதியிருக்கார் அப்படின்னு அவ ஒத்துக்கிறார். ஆனா இவ சாயங்காள் அப்படி பண்ணல, இவ ஒத்துக்கிற வேதத்தினுடைய பிராமணியத்தை ஒத்துக்கிறார். இருந்தாலும் வேதத்துக்கு புறம்பாக, வேதத்துல சொல்லியிருக்கிறதுக்கு புறம்பாக அர்த்தத்தை சொல்ற. இவ குமாரில பட்டர் இருந்திருக்க, இவர் குமாரில பட்டர் குருன்னு சொல்லுவா, அவர் தான் பிரபாகர், பிரபாகரன்னு பேரு. அவ பிரபாகரன் இவ ரெண்டு பேரும் மீமாம்சா தரிசனத்துக்கு இவ தான் பிரவக்தாளாக இருந்திருக்கா. குமாரருடைய பல வார்த்தைகள்லாம் குபாஷிதங்களாக இருந்திருக்கு, நேர் வார்த்தையாக இல்லைன்னு அர்த்தம். குபாஷித்தம்னாக்க நேர் வார்த்தை இல்லை அப்படின்னு அர்த்தம். குமாரில குபாஷித்தம் அப்படின்னா குச்சிதமான பாஷணங்கள், பாட்டாள் நயம் பாட்டருடையதுன்னு பேரு, அந்த குச்சிதமான பாஷணங்கள். இது குரு நிபந்தன கிரந்திபிஹி பிரதாரிதம். குரு குருவாக இருந்திருக்கிறவர் பிரபாகர, அந்த பிரபாகரருடைய மதம் இருக்க அதுல எல்லாம் முடிச்சு நிறைய முடிச்சு போட்டிருக்காரு, அது சரியா விளங்கல, அர்த்தமாகல.
இப்படி அர்த்தமாகாத ஒரு மதத்தை எழுதினாக்கா அது சரியா கூட இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா இது வேதத்தினுடைய பிராமணியத்தை ரக்ஷணம் பண்றதுக்கோசரம் ஏற்பட்ட மதம் மீமாம்ச மதம். ஆனா வேதத்துல ஒரு பாகமாக இருந்திருக்கிற வேதாந்த விஷயம் இருக்க, அந்த வேதாந்த விஷயத்த ஒத்துக்கிறது இல்ல. அவள்லாம் என்ன பண்றா, தேவதைகளுக்கெல்லாம் விக்கிரகம் இல்ல, உருவம் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாவ. அப்போ விக்கிரகம் ஹவிராதானம் யுகபத் கர்மசந்நிதிஹி பிரீத்திஹி பலப்பிரதானஞ்ச தேவதானாம் நயுஜ்யதே அப்படின்னு சொல்லி சொல்ற. தேவதைகளுக்கு விக்கிரகம் சரீரம் கிடையாது, தேவதைகளுக்கு பலப்பிரதாதத்துவம் பலத்தை கொடுக்கிற சாமர்த்தியம் கிடையாது. அதோட மாத்திரமில்ல, அவளுக்கு பிரீத்தி பிரீத்தி துவேஷம் இதெல்லாமும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவளுக்கு நாம ஹோமம் பண்ணி இந்த ஹவிஸ் போயிடுச்சுனாக்க, ஹவிஸ் அவ வாங்கிட்டாள்னாக்க அதனால அவ சந்தோஷமடைகிறா, சந்தோஷம் அடைஞ்சு நமக்கு பலத்தை கொடுக்குறான்ல நாம சொல்றோம் இல்லையோ, அதெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு அவ சொல்லி சொல்றா. இப்படி தேவதைகளுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் மந்திரமே இருக்கு, அது மந்திரஸ்வரூபமா இருந்துருக்கு, அர்த்தஸ்வரூபமா இருந்துருக்கு, இப்படிதான் இருந்திருக்காளே தவிர தேவதைன்னு ஒண்ணு தனியா கிடையாதுன்னு எல்லாம் சொல்றவளாக அவ இருந்திருக்கா. அவள்லாம் நிரீஸ்வர மீமாம்சக்காள்னு சொல்லுவா. அதுக்காக தான் சுவாமி தேசிகன் மீமாம்சைய சேஸ்வர மீமாம்சன்னே அந்த மீமாம்ச சூத்திரத்துக்கெல்லாம் அர்த்தம் எழுத ஆரம்பிச்ச. அதுல நமக்கு கிடைச்சிருக்கிறது ரொம்ப கொஞ்சமான பாகம் தான், துளியுண்டு தான் கிடைச்சிருக்குது. 12 அத்தியாயத்துல இருக்கிறதுக்கு ஒரு அத்தியாயம் கூட கிடைக்கல நமக்கு. இது சேஸ்வர மீமாம்சன்னு ஈஸ்வரனையும் ஒத்துக்கிறவாதான் அவளுக்கு நமக்கு கிட்ட இருக்கிறவாதான்னு எடுத்து ஜெய்மினியினுடைய மதத்துக்கெல்லாம் ஜெய்மினியினுடைய சூத்திரத்துக்கெல்லாம் வியாக்கியானம் எழுத ஆரம்பித்த எழுதியிருக்கார் சுவாமி. அது நமக்கு நம்மளுடைய தௌர்பாகியத்தினால கிடைக்கல. தத்தாங்கத கதாசதைஹி அப்பதான் வந்தது. தத்தாங்கதா புத்தா பௌத்த மதம், இது பௌத்த மதம். அதே மாதிரி அதுக்கப்புறமா வந்தது ஜெயின மதம். இதெல்லாம் கதாசதைஹி ஜெகத்து பிரதாரித்தம் பபூவ, இவர்களுடைய ஒரு கதைகள்னால இவர்களுடைய கோட்பாடுகள்னால லோகம் மொத்தம் ஏமாத்தல் அடைஞ்சிருக்கு. சுவாமி காலத்துல பௌத்தால் ஜெயினாலோட நின்று போச்சு, இதுக்கப்புறமா எத்தனை எத்தனையோ முளைச்சிருக்குது. இது என்னன்னு சொல்லி சொல்றது, எங்க போய் பார்த்தோம்னாலும் பெருசா பெருசா இந்த புட்டபர்த்தியில இருந்தவாளும் சித்தியில இருந்தவாளுடைய படத்தை அவாத்துல பிரம்மாண்டமா மாட்டி வச்சிருக்கா. பெருமாள் படத்தை காட்டிலும் அது பெருசா இருந்துருக்கு. பெருமாள் கோவிலுக்கு போறவாள்லாம் கூட இத்த மாட்டி வச்சுட்டு இருக்கா. என்ன பண்றது, இதெல்லாம் யாரோ ஒருத்தர் என்ன கேட்டா, சுவாமி இப்படி பெருமாளுக்கு அனவரத்தம் கைங்கரியம் பண்ணின்ற வாழத்திலேயே நான் போனோம் தானே, போனா இந்த மாதிரி ஒரு பெரிய படம் மாட்டிருக்க, அவளை நாம என்ன சொல்றது, அந்தரங்க கைங்கரியம் பெருமாளை தொட்டு கைங்கரியம் பண்றவாளா இருந்துட்டு இருக்கா, அவாட்டில மாட்டிருக்க, அவளை நாம என்ன சொல்றது, இதுக்கு என்ன பதில் சொல்றது? நாம அதுக்கு ஒரே வார்த்தை தான் நம்மளால சொல்ல முடிஞ்சது, அவளுக்கு அந்த பாக்கியம் இல்லை. பெருமாளை தொட்டு கைங்கரியம் பண்றவாளா இருந்தா கூட இந்த பெருமாள் தான் சர்வேஸ்வரன், இவன் சகல பலப்பிரதன், எல்லா பலத்தையும் கொடுக்க வல்லவன்றத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான பாக்கியம் அவளுக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். ஆகையிலதான் தேவதாந்திரத்துண்ட அவ போறா, அவ்வளவுதானே தவிர வேற ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல சுவாமி என்று நான் சொன்ன நானு. இது தத்தாகத கதாசதைஹி எம்பெருமானார் காலத்துல வந்த இந்த மாதிரி ஒரு புறம்பான ஒரு புதுசு புதுசா இருக்கக்கூடிய இதுகள்லாம் இருக்கு. இவை எல்லாமே பிரதாரித்தம் இதன் ஜகத்தை, இவைகளாலே உலகமே ஏமாற்றப்பட்டது. அந்த லோகமானது பிரகிணித்தம் யதீந்திரோக்திபிஹி, அந்த ஏமாத்து வேலையெல்லாம் போய் உண்மை நிலையை அறிந்து எம்பெருமானாருடைய வார்த்தைகளாலே இப்படிதான் அப்படின்றத அவெல்லாம் தெரிஞ்சுட்டு ஒரு அந்த ஏமாத்தல்ன்றது போயிடுது, விருத்தி பண்ணப்பட்டதாக ஆச்சு. ஆகையால எதனால எம்பெருமானாருடைய சீசுக்திகளாலே என்பதாக சொல்லி சொல்ற. பரிபாட்டிபிஹி கபில கல்பனா நாடகைஹி குமாரில குபாஷிதைஹி குரு நிபந்தன கிரந்திபிஹி ததாங்கத கதாசதைஹி ததனுசாரி ஜல்பைரபி பிரதாரிதமிதம் ஜகதே
பிரகுணிதம் யதீந்திரோக்திபி முகுந்தாக்ரி ஸ்ரத்தா குமுதவன சந்திரா தப நிபா முமுட்சாம் அக்ஷோப்யாம் தததி முனிபிருந்தாரகிரஹாம் ஸ்வசித்தாந்த த்வாந்த ஸ்திர குதுக துர்வாதி பரிஷதே திவாபீத பிரேக்ஷா தினகர சமுத்தான பருஷா. எம்பெருமானாருடைய சீசுக்திகளுடைய பெருமையை சொல்றார் அடுத்த ஸ்லோகத்தினால. எம்பெருமானாருடைய சீசுக்திகள் எப்பேற்பட்ட சூக்திகள்! இது சந்திரனுடைய தாபத்தையும் பெற்றிருக்கு, சூரியனுடைய தாபத்தையும் பெற்றிருக்கு. இந்த முகுந்தனுடைய திருவடி இருக்கு, அந்த திருவடியில ஒரு ஸ்ரத்த, எம்பெருமானுடைய திருவடியில ஸ்ரத்தேன்றது ஸ்ரத்தையாகிற ஒரு ஆம்பல் புஷ்பம். ஆம்பல் வந்து சந்திரகாந்தியில பிரகாசிக்கும், சந்திரகாந்தியில மலரும், தாமரை சூரியனுடைய காந்தியினால மலரும். அந்த ஆம்பல் காட்டு அது ஒரே காடா இருந்துருக்கு. யாரெல்லாம் எம்பெருமானுடைய திருவடியே பற்றுபவர்களாக சிரத்தையாக இருப்பவர்களாக இருந்தாலோ அவ எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆம்பல் காடாட்டம் இந்த இடத்துல ரூபணம் பண்ற. அதுக்கு சந்திராதபனி பாகம், சந்திரனுடைய ஆதபம்னா நிலா மாதிரி சந்திரனுடைய வெளிச்சம் போல இருந்துட்டு இருக்கிறது. சுசித்தாந்த த்வாந்த ஸ்திர குதுக துர்வாதி பரிஷத் திவாபீத பிரேட்சாதி நகர சமுத்தான பருஷா. மீதி பேரெல்லாம் பத்தி சொல்லி சொல்ற ரொம்ப ரொம்ப அழகான விஷயம் இது. இந்த லோகத்துல இருக்கச்சு ஐகலோகத்துல போகம் மோட்சம் எல்லாத்தையும் கொடுக்கிறவராக இருந்துட்டு இருக்கிறவர் முகுந்தன். அகையாலதான் அந்த முகுந்தனுடைய அங்கிரி, அவருடைய அங்கிரி திருவடியில சிரத்தையோடு இருக்கிறதுனாக்க சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்மநிவேதனம் என்று ஒன்பது விதமான பக்தி இருக்கு. அப்படிப்பட்ட ஒன்பது விதமான பக்தியோட மகாவிஸ்வாசத்தோட பண்ணிட்டு இருக்கிறவா முகுந்தாக்ரி ஸ்ரத்தா குமுதவன சந்திராபன. இப்படி இவள்லாம் இருந்துட்டு இருக்கிறவளுக்கு எம்பெருமானாருடைய சீசூக்திகள் இருந்துட்டு இருக்கு. அதுக்கு யதீந்திர சூக்திகள் சந்திரிகா சமம், நிலவு மாதிரி இருந்துட்டு இருக்கான். இந்த சந்திரிக்கை இருக்க நிலவு குமுதவனத்தை அப்படியே விகாசம் அப்படியே நல்லா மலர செய்யுது. அந்த மாதிரியாக தான் யதீந்திரராக இருந்திருக்கிற எம்பெருமானாருடைய வார்த்தை, யாரெல்லாம் பெருமாள் இடத்துல நவவித பக்தியோட பன்னெண்டு பெருமாளையே ஆசிரியச்சவாளாக இருந்துட்டு இருக்காளோ அவளுடைய முகத்தை மலர வைக்கிறதாம். அந்த குமுதவனம் ஆம்பல் வளம் வனம் இருக்க அதில் எப்படி விகசிக்க வைக்கிறதோ நிலவு அந்த மாதிரி பண்றது. எல்லா சமயத்திலையும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதாக இருந்துட்டு இருக்கு. முகுந்தாங்கிரி ஸ்ரத்தா குமுதவன சந்திராபனிபாஹித்தாந்திரகுதுக துர்வாதி பரிஷத் திவாபீத பிரேட்சா தினகர சமுத்தான பருஷாஹ. துர்வாதிகள், துர்வாதிகள்னா வேதத்துக்கு பொய்யான அர்த்தங்களை சொல்றது, வேதத்தை ஒத்துக்காத இருக்கிறது, இப்படி வாதம் பண்றவாள்லாம் துர்வாதிகள். அந்த துர்வாதிகள்லாம் உலூக்கம் மாதிரி, உலூக்கம்னாக்க ஆந்த மாதிரி இருக்கு. அவளுக்கு அந்த சீசுக்தி சூர், அதுக்கு வந்து எம்பெருமானாருடைய சீசுக்திகள்லாம் சூரியோதயம் மாதிரி இருந்துட்டு இருக்கான். சூரியனை பார்த்துடுத்துன்னா ஆந்த எல்லாம் ராத்திரியில தான் இருக்கும், சூரியனை பார்த்துடுத்து வெளிச்சம் வந்துடுத்துனாக்க ஆந்த இருக்காது, அந்த என்ன போயிடும் எங்கேயான போய் பூந்துன்றும். அந்த மாதிரி எம்பெருமானாருடைய சீசுக்திகள் இந்த துர்வாதிகளாக இருந்துருக்கிற உலூக்கத்துக்கு இருக்கு. இந்த உலூக்கங்கள்லாம் இருட்டில் தான் வாசம் பண்ணும்,
அந்த இருட்டுல வாசம் பண்றதுலதான் அது ருச்சிக்கும், அதுக்கு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி இங்க துர்வாதிகளுக்கு அவளுடைய சித்தாந்தம் இருந்துட்டு இருக்க, அந்த சித்தாந்தமாகிற ஒரு இருட்டு, அதை விட்டு அவ வெளியே வரமாட்டா. அந்த ஸ்தம்பித சித்தாந்தத்திலேயே எப்பவும் நித்தியவாசம் பண்ணிட்டு அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த இருட்டுல இருந்தா இருட்டா தான் தெரியும், அந்த தமஸ் இருக்க அதையே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்க. ஆகையால இப்படி அந்த இருட்டுல இருக்கிறதுலயே சந்தோஷத்தை அடைவர்கள் இருக்கா, இந்த உலூக்கம் மாதிரி இவெல்லாம் இருந்துட்டு இருக்கா. இப்படிப்பட்டவாளுக்கு பாந்தஸ்திர கொத்துக்க துர்வாதி பருஷ திவாபீத பிரேட்சா, அந்த கோட்டான்களுடைய பார்வைக்கு தினகர சமுத்தான பருஷாகா, சூரியனுடைய உதயம் போல பருஷமாக இருந்துட்டு இருக்கு. இது பாருங்க, ஒரு கேட்டகரிக்கு இது ரொம்ப குளிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு, இன்னொரு கேட்டகரிக்கு சீதளமாக இருந்துட்டு இருக்கு. யாரு? எம்பெருமானாருடைய சீசக்திகள் தான். யாரெல்லாம் பெருமாளுடைய திருவடியே தியானம் பண்றவாளா இருந்துட்டு இருக்காளோ அவளுக்கெல்லாம் சந்திரிக்கையாக இருந்துட்டு இருக்கு. யாரெல்லாம் விபரீதார்த்தங்களை சொல்றவாளா இருந்துட்டு இருக்காளோ, கோட்டான் மாதிரி இருட்டில் இருந்துட்டு அவளுக்கு சூரியன் மாதிரி தகிக்கிறதாக இருந்துட்டு இருக்கு. முனி பிருந்தாரக கிரகம் யதீஸ்வரருடைய வார்த்தைகள்லாம் அக்ஷோபியாம் கலக்க முடியாததாக இருந்து முமுட்சாம் மோட்சேச்சையை ததி கொடுக்கின்றன என்பதாக சொல்லுகின்றார். இப்படி இந்த ரெண்டு ஸ்லோகங்களுமே ரத்னமான ஸ்லோகம், என்னதா இருக்குது எல்லாத்துலயும் தான் இருக்கு, இருந்தாலும் ஒவ்வொன்றும் அனுபவிக்கச்சே இப்பேற்பட்ட அனுபவம் நமக்கு வரும்படியாக பண்றார் சுவாமி தேசிகன். சேனாபதி இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காராம். கேட்டுட்டு ராஜாவை பார்த்து சொல்றார், தேவா வசம் வதவசோ விருத்திஹி வாதாஹவ மஹாரதஹ பரிபூத விபக்ஷோசௌ பாரிதோஷிகமர்ஹதி. வசம் வதவசோ விருத்திஹி, இந்த சிஷ்யரை பார்த்து சொல்ற, இவர் பெரிய வாத போர் புரியிறார். இது போய் இந்த போர்ல அத்திரத்தர் மகாரத்தர் அப்படின்னு எல்லாம் கேட்டகரி இருக்கு. இப்ப நம்ம எல்லாம் சொல்றோமே ஜெனரல், கர்னல், மேஜர் ஜெனரல் அப்படின்லாம் சொல்ற மாதிரி, அதுல மகாரத்தால்ன்றவா ரொம்ப ஹையஸ்ட் கேட்டகரி. இப்போ வசம் வதவசோ விருத்திஹி, இவருடைய வாக்கு இவர் அதீனமாக இருந்துட்டு இருக்கு. வாக்கு இவர் அதீனமாக இருந்துட்டு இருக்குனாக்க கண்டதையும் வளரலன்னு அர்த்தம். இவருடைய வார்த்தைகள்லாம் பிரமாண புரசரமான வார்த்தைகள். எப்பவுமே ஒரு விஷயம் நாம மனசுக்குள்ள தெரிஞ்சுக்கணும், அதுலயும் சத்விஷயத்தை நாம சொல்லச்சு சப்பிரமாணமா சொல்லணும். நாமளா லோகரஞ்சகமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாமளா இட்டு கட்டி விஷயங்களை சொல்லக்கூடாது. சத்விஷயங்களை இதை சொல்லச்சு, அதை சொல்றதுக்கு ஒரு பெரியவாள்லாம் ஆச்சாரியாள்லாம் போன வழியிலேருந்து மீறாத சொல்லணும். அப்படி சொல்றது தான் பிராமாணிக்கம். இது ஜனரஞ்சகமா இருக்கிறதுக்கோசரம் நாமளா புதுசு புதுசா சொல்றது. ஏன்னா நமக்கு ஏதோ தெரியும்னு சொல்லி பத்து பேர் நம்ம வார்த்தையை நம்ம கேட்கறோம். நம்ம வார்த்தையை கேட்கறதோட மாத்திரம் இல்லை, நம்ம வார்த்தையை பிரமாணமா நினைக்கிறா. இப்படி பிரமாணமா நினைக்கிறவாளை நாம மிஸ்கைடு பண்ணக்கூடாது, நம்ம தவறான வழியில நடத்தி சொல்லக்கூடாது. ஏதோ லோக்கத்துல பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு என்ன பரவாயில்ல அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. எது உண்டோ இருக்கிறத சொல்லிடும், சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதை பின்பற்றுவது அல்லது விட்டு விடுறது இது உங்களுடைய சௌகரியம். இதுதான் சத்தியமான விஷயம். அதுக்கோசரம் என்ன சாய்பாபா கோயில் போனா பரவாயில்ல, அதுக்கு என்ன அவங்க எல்லாரும் போனாலும் என்ன பண்ண முடியும், நீங்க மாத்திரம் போகாது இருக்கலாமா அப்படின்லாம் சொல்லவே கூடாது. இது கூடாது, அவ்வளவுதான் நாம சொல்லணும். இதுக்கு மேல நீ அப்ப அவ போனான்னா அது அவ இஷ்டம். நம்ம இப்படிலாம் ஒரு சந்தானவருத்தியாக இது சொன்னா அவ மனசு புண்படுமோ என்னமோ, ஆகையால இதை சொல்ல வேண்டாம் அப்படின்லாம் நினைக்காமல்
எது சத்தியமோ அதோட இல்லாத நாம சொல்றதுக்கு பிரமாணத்தோட நம்ம சொல்லணும். அதில் சுவாமி தேசிகன் வசம்பத யார் இப்படி பிரமாணத்தோட சொல்றவாளா இருந்திருக்காளோ அவளுக்கு தான் அவளுடைய வார்த்தை அவளுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு அர்த்தம். சுவாமி தேசிகனுடைய வார்த்தை அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, என்ன பிரமாணபத்தமாக இருந்திருக்கு, பிரமாணத்தை மீறி ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாது. வசம்பத வச்சோ விருத்தி வாதாகவ மகாரதா பரமத போர் புரிந்தர் என்பதாக சொல்லுவோம். அந்த வாதாகவம்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய யுத்தத்துல அவர் மகாரதராக எழுந்துள்ளிருக்கிறவர். பரிபூத விபக்ஷோசௌ பரிபதோஷிக மர்ஹதி அசௌ பரிபூத விபக்ஷஹா. இவருக்கு விரோதிகளை எல்லாம் வென்றவராக இருக்க, இப்ப என்ன ஆரம்பத்திலேருந்து பாருங்கோ, எத்தனை மதங்கள் வேதத்துக்கு புறம்பான மதங்கள், வேதத்தை ஒத்துக்கிற மதங்கள், இப்ப நேத்தி முளைச்ச பௌத்த மதம், ஜெயின மதம், எல்லா மதத்தையும் நிரசனம் பண்ணியாச்சு. இனிமேல் ஒரு மதமும் கிடையாது. எம்பெருமானாருடைய சித்தாந்தம் தான் நிலைச்சிருக்கு, ஸ்ரீபாஞ்சராத்திரத்தை ஸ்தாபனம் பண்ணிருக்க. இப்படி பண்ணவராக இருந்திருக்கவர் பாரிதோஷிக மருகதி. ராஜா அவரை சம்மானம் பண்ண வேண்டியது, அவர் சம்மானத்துக்கு தகுந்தவராக ஆகிறார்னு சேனாபதி சொல்ற. உடனே சிஷ்யர் சொல்ற, சேனாபதி, அந்த சேனாபதியை பார்த்து சொல்ற, தயையா தேசிகேந்திரஸ்ய திருஷ்டியா மகிபதே பரிதோஷேண செய்வந்தே பிராப்தோகம் பரிதோஷிகம். இப்படி ராஜாவனாலே கௌரவிக்க தகுந்தவனாக நான் இருக்கேன்னு சொல்றது இருந்துட்டு இருக்க, இது என்னால இல்ல. தயையா தேசிகேந்திரஸ்ய திருஷ்டியாச்சாஸ்ய மகிபதே. எனக்கு ஆச்சாரியன் லோகேச்சாரியனாக இருந்துட்டு இருக்கிறேன், எம்பெருமானார் என்னுடைய ஆச்சாரியனுடைய தயையினாலதான். திருஷ்டியாச்சாஸ்ய மகிபதே, இந்த ராஜாவனுடைய கண்ணோட்டத்துல நான் எல்லாரையும் ஜெயித்ததாக ஒரு ஏற்படுகிறது. இது ரெண்டு நாளையும் தான் பரிதோஷேன செய்வந்தே பிராப்தோகம் பரிதோஷகம். தே பரிதோஷேன, உம்முடைய சந்தோஷம், உமக்கும் சந்தோஷமா இருக்கு, சேனாதிபதியா இருந்துருக்கு, உனக்கும் சந்தோஷமா இருந்துருக்கு. அகம் பிராப்தோகம் பரிதோஷிக்கம், நான் பிராப்தோஷிகத்துக்கு அடைஞ்சேன்னு சொல்ற. இதை இன்னைக்கு சொல்றதுக்கு ஒரு காரணம் சொல்றேன். நான் சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணச்சு, புரட்டாசி சிரவணத்துல மங்களாசாசனம் பண்ணச்சு, இந்த மண்டபத்துல அவருக்கு பாரிதோஷிக்கம் கொடுப்பா, பெருமாளிடத்துலேருந்து பகுமானம்லாம் கொடுப்போம். அந்த பகுமானம்லாம் சமர்ப்பிக்கச்சு இந்த ஸ்லோகத்தை சொல்லி சொல்லுவா. ரொம்ப கம்பீரமா இருந்துட்டு இருக்கும் அது, பெரிய பிரத்யட்சத்துல சங்கல்ப சூரியோதயத்துல இங்க ராஜாவா இருந்துருக்க தேவாதிராஜன், ஆச்சாரியனா இருந்துருக்கிற எம்பெருமானார், சுவாமி சிஷ்யராக இருந்துருக்கார், அப்பேற்பட்ட தேவாதிராஜனிடத்திலேருந்து சாட்சாத்தா பாரிதோஷிக்கத்தை ஒரு சால், ஒரு பெரிய ஒரு தகுடி, அவர் சாத்திந்த ஒரு திருப்பரிவட்டம், அவர் சாத்திந்த ஒரு பவித்திரம், மாலை, ஸ்ரீசடாரி, இப்படி இவையெல்லாம் வரும். நான் இந்த உபன்யாசம் பண்றதுக்கு முன்ன அந்த இடத்துல போய் பெருமாளை சேவிச்சுட்டு, இன்னைக்கு தொண்டரடுப்புடி ஆழ்வார் திருநட்சத்திரம், அவரை சேவிச்சுட்டு வந்து அந்த தேவ பெருமாளுடைய அனுகிரகம் அந்த உபன்யாசம் பண்றவாளுக்கும் கேட்கறவாளுக்கும் எல்லாருக்கும் இருக்கணும், சுவாமி தேசிகனுடைய அனுகிரகம் இருக்கணும்ன்றதுக்காக அதை பிரார்த்திச்சுண்டு வந்து இதை ஆரம்பிச்சிருக்கேன். ஆகையில தான் இது 10 மணிக்கு இருக்கட்டும்னு சொல்லி சொன்னது. பகவன் பிரியஹிதமே வாசவு வததி, ராஜா சொல்ற பிரியமாகவும் ஹிதமாகவும் இருக்கிற வார்த்தையே அவர் சொல்ற. பிரியமா இருக்கிறதெல்லாம் ஹிதமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஹிதமா இருக்கிறதெல்லாம் பிரியமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது பிரியத்தையும் ஹிதத்தையும் இவர் சொல்றார், இந்த சிஷ்யனாக இருந்துருக்கிற சுவாமி சொல்றார். பின்ன சேனாபதி சொல்ற, ததஸ்ட சபா ஜெயிதும் இச்சாமி பிரத்யக்ஷித சபா ஜயம் ஏதத் பகவத பகவத சாத்திரம் ஏக பக்தியா பரிஷ்கிருதம் சபா ஜெயிதும் இச்சாமி. பின்ன சபா ஜெயிதும் இச்சாமி, நான்
சபையில பிரத்யக்ஷமாக ஜெயிச்சவராக இருந்திருக்கிற இந்த சிஷ்யருக்கு வெகுமதி அளிக்க, பகுமானம் அளிக்க நான் விரும்புகிறேன். பிரத்யக்ஷித சபாஜயம். இவர் எல்லாம் புறமதங்கள் எல்லாம் பொய்ச்சமயங்கள் எல்லாம் போகும்படியாக பண்ணினவர், ஜெயிச்சவர். அதை நாம எல்லாம் இந்த சபையே பார்த்துட்டு இருந்தது. ஏனம் பகவதா சாத்திரம், இவர் தன்னை சொல்லிக்கச்சே எப்படி சொல்லிக்கிறார், எம்பெருமானாருடைய சிஷ்யன், இங்க எழுந்துட்டு இருக்க குருவனுடைய சிஷ்யன் சொல்லிக்கிறவர். அப்பேற்பட்ட அந்த சிஷ்யராக இருந்திருக்கிற சிஷ்யருக்கு நான் அவருக்கு பகுமானம் பண்றதுக்காக விரும்புகிறேன். அவரிடத்துல இருக்கக்கூடியது என்னன்னா ஏக பக்தி. ஏக பக்தியா பரிஷ்கிருத்தம். எம்பெருமானிடத்துல முக்கியமா இருந்திருக்கிற ஆச்சாரியனிடத்துலயும் அந்த எம்பெருமானாருடைய தரிசனத்திலையும் இருக்கிற ஒரு பக்தி. அந்த பக்தியினாலே பரிஷ்காரம் பண்ணப்பட்டவராக இருந்திருக்கிறவர், அலங்கரிக்கப்பட்டவராக இருந்திருக்கிற இவரை நான் பகுமானிக்க விரும்புகிறேன், இவருக்கு நான் பகுமானம் செய்ய விரும்புகிறேன்னு சேனாபதி சொல்ற, சிஷ்யன் சொல்ற, மகாராஜா பகவந்தையேவ சம்பாவனாம் அர்ஹந்தி. மகாராஜா ஆச்சாரியருக்கு தான் கொடுக்கணுமே தவிர எனக்கு இல்லை, சிஷ்யனுக்கு இல்லை. எனக்கு வந்ததெல்லாம் ஆச்சாரியா, ஆச்சாரியனுடைய கட்டாட்சம் தான். அந்த ஆச்சாரிய கட்டாட்சத்தினால வந்ததுனால ஆச்சாரியனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார் அவர். தோமபி மன்னியோகேன ஆச்சாரியன் சொல்ற, ஒன்னும் நீயும் அந்த புரஸ்காரத்துக்கு ஏற்றவன் தான், ஆனா என்னுடைய கட்டளைனால. ராஜா சொல்ற, பகவன்னே உன் பார்த்து சிஷ்யனை பார்த்து சொல்ற, ஷுஷ்கோபன்யாசிஷா படிக்கமகுடரடம்மகுடரட்வைரிவித்வத்கரோட்டீ குட்டாக்கிரீடமட்டாபதகடகமசௌ வாமபாதே பிபர்த்து. ரெண்டாவது அங்கத்துல இது 100வது ஸ்லோகம். சுவாமி தேசிங்கனுக்கு பகுமானம் கொடுத்துட்டு சமர்ப்பிச்சுட்டு பகுமானத்தை இது பண்ணிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லுவா. சொல்லச்சே டிண்டிம ஸ்தாடனியான்னு சொல்றதுனால டிண்டிம வாத்தியம் கோஷிக்கட்டும்னு சொல்லுவா. அப்போ அந்த டிண்டிம வாத்தியம் அப்படியே அந்த அபிஷேக மண்டபத்துல உடல் அடிப்பா, ரெண்டு பேரும் அப்படியே கடகடகடகடான்னு அடிச்சாள்னாக்க அந்த மண்டபமே விழுந்து விடுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்னால வார்த்தையினாலாம் என்னால சொல்ல தெரியல. நீங்க நேர்ல வந்து புரட்டாசி சிரவணத்துல சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்றத சேவிச்சங்கள்னாக்க தான் அது தெரிஞ்சுக்க முடியும். பிரயந்தஸ்தாபகோயம் அயம், இந்த சிஷ்யராக இருந்திருக்குவர், இந்த வாதமானவர் யாரு, சாதாரணமல்ல, வேதாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணவர், வேதாந்தத்தை ஸ்தாபனம் செய்திருக்கிறார். திருடதர மமுனா தத்துவ திருஷ்டி திருஷ்டாம், தத்துவத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றத அவர் அழகா சொன்னார். எது தத்துவம், மூணு தத்துவத்தை சொல்ற, சேத்தனம் அச்சேத்தனம் ஈஸ்வரன், இவைகளுக்கு இருந்திருக்கிற சம்பந்தம், சரீர சரீர பாவ சம்பந்தம், எம்பெருமானை அடைவதற்கு வழியாக இருந்திருக்கிற பக்தி பிரபத்தி, இப்படி பண்ணமானாக்கா இந்த பக்தி பிரபத்தினால அடையக்கூடியதாக இருந்திருக்கிற மோட்சம், இந்த மோட்சத்தினால வரக்கூடிய ஆனந்தம் பரமானந்தம் பிரம்மானந்தம், இப்படி இதனுடைய வெளிப்பாடுதான் கைங்கரியம். எப்படி இந்த மாதிரி தத்துவ திருஷ்டிஷ்ட திருஷ்டாம், இந்த தத்துவ விஷயத்தை காண்பதை இவர் நன்னா காண்பிச்சு கொடுத்தார். திஷ்டியாச்ச அதிஷ்டமேதத், திஷ்டியாச்ச அதிஷ்டமேதத், திஷ்டியா தெய்வேன, எம்பெருமானாலேயே கட்டளையிடப்பட்டதாக இருந்திருக்கு. திசி திசி லடாகிண்டிமஸ்தாடனீயம், இந்த திண்டிம வாத்தியம் எல்லா திக்கிலையும் அடிக்கட்டும் முழங்கட்டும் அப்படின்னு, பேரி அடிக்கட்டும் எல்லா பக்கத்திலையும் அப்படின்னு ராஜா சொல்றார். சுஷ்கோபன்யாச சிக்ஷாபடி மகுடரட்வைரி வித்வத்கரோட்டி குட்டாக்க கிரீடமட்டாபத கடகமசௌ வாமபதே பிபர்த்து, அஷ்டாபத கடகமசௌ வாமபாதே பிபர்த்து,
பத்தரை மாத்து தங்கமாகத்தால் இருக்கக்கூடிய ஒரு கட்டக்கம், காலில் அணுக்கக்கூடிய கழல், அந்த கழலை இவர் இடது காலிலே அணிந்து கொள்ளட்டும் என்று சொல்றார். இதுதான் அவருக்கு பண்ணக்கூடிய ஒரு பகுமானம். இது எப்ப ஏற்பட்டது? சுஷ்கோபன்யாசம், சுஷ்கோபன்யாசம், சுஷ்கமான உபன்யாசம், பொருள் அர்த்தம் இல்லாததாக இருந்திருக்கிற ஒரு பேச்சுகள். அந்த பேச்சு கொண்டு சிக்ஷாபடி மகுடரட்வைரி வித்வத் கரோடி காக்கான்னு காக்காய கத்துற மாதிரி எங்கேத்து காயுக்திஹி காயுக்திஹின்னு சொல்றாளாம். இதுக்கு என்ன காரணம், என்ன காரணம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கவாளா இருந்துட்டு இருக்கான். அந்த விரோதி வித்வான்களுடைய மண்டையில ஒரு குற்றதை ஒரு வினோதமாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பொற்கழல், அந்த கழலை இவரது இடது காலில் இவர் அணியட்டும் என்று ராஜா சொல்றார். ராஜா சொன்ன உடனே அந்த கட்டகத்தை கையில கொடுக்கிறார். மூட்டெல்லாம் உள்ள என்ன, இவர் பரமைகாந்தி, இவரெல்லாம் தொடக்கூடாதுன்றதுக்கோசரம் அந்த கட்டகத்தை கொடுக்கிறார். அப்ப சிஷ்யர் ஆச்சாரியனை பாக்குறாராம். கொடுத்த உடனே அவர் வாங்கிக்கல, ஆச்சாரியன் பாக்குறார். ஆச்சாரியன் சொல்றார், குரு பத்ர அஸ்தேவம் அலங்கனியா கல்லு ராஜாஜ்யா, வாங்கிக்கோப்பா, இது ராஜாஜ்யாச்ச, ராஜாஜ்யிய நாம மீறக்கூடாது என்று சொல்றார் அவர். சிஷ்யர் சொல்ற, பகவன் இது ராஜாஜ்யா இருக்கட்டும், ஆச்சாரியனுடைய நியமனம்னாக்க நான் வாங்கிக்கிறேன் என்று இவர் சிஷ்யர் சொல்றார். அந்த கட்டகத்தை வாங்கி காலில் போட்டுக்கிறார். இங்கேயும் பார்த்தோம்னாக்க தேவப்பெருமாள்லேருந்து வரக்கூடிய சமர்ப்பிக்கக்கூடியதாக இந்த கட்டகத்தை கையில போட்டுருப்பேன். நூப்பல் தேசிகன் அந்த கையில சமர்ப்பிச்சுருப்பேன். அழகா இருந்துருக்கும் சேவிக்கிறதுக்கு. அப்போ ஒரு உபதேசம் பண்றார் ஆச்சாரியர். ஆயுஷ்மன் அவதாரியதாம் இதம் மத்திய பிரபுதி தே கர்த்தவியம், இனிமே நீ என்ன பண்ணணும்ன்றத நான் சொல்றேன், நானே இது ஜாகிரதையா கேட்டுக்கோ அப்படின்னு. சத்கார கீர்த்தி தனதலப்திஷு நிர்வியபேட்சா பிரஷ்னோச்சிதேஷு பரய கிருபயா பிரசீதன். சர்க்கத் சத்தர்க்கதந்திர பரிகர்மிதமா சரீராத் சரீரக பிரவச்சன விரத மாத்ரியே தாஹ. நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு, என்ன சொல்றேன்னா, சத்கார கீர்த்தி தனலப்திஷு நிர்வியபேட்சா பூஜை புகழ் பணம் இவற்றில் இவைகள்லாம் அடையணும்னுட்டு நீ அலையாத. அதாவது ஒத்த ஆச்சாரியனா இருந்துருக்கா, ஒத்த உபன்யாசம் பண்றான். இந்த உபன்யாசம் பண்றது எல்லாரும் சேர்ந்து நம்ம இவர் உபன்யாசம் பண்ணாக்க சின்னவனா இருப்பான், கழுவெல்லாம் முதற்கொண்டு விழுந்து சேவிக்கணும்னு எதிர்பார்க்கறது. இதுக்காக பூஜைக்கோசரம் இது சத்காரம், கீர்த்தி புகழ். இவ எது இவ சொல்றதெல்லாம் புகழுக்காக ஒரு காரியம் செய்ய, தனக்குன்னு ஒண்ணும் கிடையாது, புகழுக்காக ஒரு செய்யற செயலா இருக்கக்கூடாதான். தனம் பணத்துக்காக ஒரு காரியம் செய்யறதா இருக்கக்கூடாதான். நல்ல காரியம் பண்ணச்சே இது மூணையும் நினைக்காத நாம பண்ணணும், இது நமக்கு கர்த்தவியம். இவ நிறைய பணம் கொடுப்பா அதுக்காக உபன்யாசம் பண்றோம், இல்ல நமக்கு பணம் உபன்யாசம் பண்ணா நல்ல பேர் வரும், தேச விதேசத்துல பேர் வரும்னு சொல்லக்கூடாது. இவெல்லாம் வந்தாள்னா நம்மள வந்து சேவிப்பாள்னு நினைச்சிருந்தெல்லாம் இந்த காரியத்தை பண்ணக்கூடாது. சரி, இதெல்லாம் ஒன்றும் பண்ணல, வாய்மண்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்றியா அப்படின்னா, பிரஸ்னோச்சிதேஷு பரயா கிருபயா பிரசீதன். யாரா வந்து உண்மையாகவே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாள்னாக்கா அவள் விஷயத்துல ஒரு கருணையோட கூட அவளுக்கு நமக்கு தெரிஞ்ச அர்த்தங்களை சொல்லி கொடுக்கணும். மூணாவது விஷயம், நாம இருக்கிற காலம் வரைக்கும் சிபாஷ்யத்தை நாம எல்லாரும், அதாவது சிபாஷ்யத்தை பிரவர்த்தனம் பண்ணணும். சிவபெருமானருடைய சீசூக்திகளை எல்லாரும் அறிஞ்சிக்கிற மாதிரி சொல்லி கொடுக்கணும், இந்த காலக்ஷேபம் பண்ணணும். இதுதான் இதுதான் நீ பண்ணணும், இது மனசுல ஞாபகம் வச்சுக்கோன்னு ஆச்சாரியன் சுவாமி தேசிகனுக்கு கட்டளை இடுறார். நிர்விஷ்டம் எது சார்வபௌம வச்சசாம் ஆவருத்து யௌவனம்னு சுவாமி சாதிக்கிறார் ரகசிய திரைசாரத்துல. என்னுடைய யௌவனம்லாம் எப்படி கழிந்தது தெரியுமா, எம்பெருமானாருடைய சீசூக்திகளை சொல்லி சொல்லி சொல்லிதான், அதையே பிரவச்சனம் பண்ணி பண்ணிதான், காலக்ஷேபம் சொல்லி சொல்லிதான்
என்னுடைய யவனம்லாம் கழிந்ததுன்னு அவர் இட்ட கட்டளைய அப்படியே அவர் சிரசா வகித்து நிறைவேற்றினவர். யதாதிசதி பகவான், நீர் எப்படி கட்டளையிடுறோ அப்படி பண்ற அப்படின்னு. பிரவர பாரதி ரதபரேண நீதம் வயகா பிரபுல்ல பலிதம் சிரஹா பரமிகட்சமம் பிரார்த்தையன்னு அபீதி ஸ்தவத்துல சுவாமி தேசிகன் சொல்ற எம்பெருமானாருடைய சீசுக்களை சொல்லி 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 என்னுடைய தலைமுடியில நரைச்சு போயிடுத்து என்பது சொல்றாராம். இப்படி எம்பெருமானார் ரூபத்துல இருந்துருக்கிற ஆச்சாரிய ரூபத்துல வந்துருக்கிற எம்பெருமானார் இவரை கட்டளையிடுற ஜாகிரத, பேருக்கோ புகழுக்கோ பணத்துக்கோ எதுக்கோ ஆசைப்படக்கூடாது. யார் பிராமாணிக்கமா கேட்கிறவாளா இருக்காளோ அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும். எப்பவும் எம்பெருமானாருடைய சீசுக்திகளை பிரவசனம் பண்ணிட்டு இருக்கணும்னு சொன்ன. ஆச்சாரியன் இட்ட கட்டளைப்படி அப்படியே நடந்துக்கிறேன். யதாதிசதி பகவான்னு சிஷ்யர் சொல்ற சொன்ன உடனே திரை மறைவுல எல்லாரும் கம்யதாம் கம்யதாம் ஆஹ் கட்டம் ஆபத்திதம், எல்லாரும் வெள்ளு பொங்கோ வெள்ளு பொங்கோ, இப்ப ஒரு பெரிய அனர்த்தம் வந்துருத்து அப்படின்னு ஒரு சப்தம் கேட்கறதான். என்ன ஆயிப்போச்சோ தெரியலையே அப்படின்னா, ராகத்வேஷாபிக்கயா கியாதபூர்வம் மூடாவேதம் தானவோ மோகபிருத்யம் நிஷ்பிரத்யூகம் நிர்ஜிகாதே விரக்திம் வந்தீகர்த்தும் விஷ்ணு பக்த்யா சமேதாம். ராகம் துவேஷம் ஆசை வெறுப்புன்றது இது ரெண்டும் பிரசித்தமா இருந்திருக்கிற ரெண்டு ராட்சசா. ஏன்னா இதெல்லாம் ரூபணம் தானே, பாத்திரம் கதாபாத்திரம் எல்லாம் இதுதானே. அவ ரெண்டு பேரும் மகாமோகனுடைய வேலைக்காரர். அவ ரெண்டு பேரும் இப்ப ஓடி வந்துட்டு இருக்கா. இவ ரெண்டு பேரும் என்ன பண்றா, திரிமல்யம் விரக்தி இருந்துட்டு இருக்கா. விரக்தியையும் விஷ்ணு பக்தி, விஷ்ணு பக்தி விரக்தி, இது ரெண்டு கேரக்டர். இந்த விஷ்ணு பக்தி விரக்தி இவ ரெண்டு பேரையும் சிறை பிடிக்கிறதுக்காக வந்துட்டே இருக்கா. எல்லாரும் ஓடி போயிடுங்கோ ஓடி போயிடுங்கோன்னு திரை மறைவுல இருந்து சப்தம் கேட்கறது. அப்ப எல்லாரும் ஒரு ஆச்சரியத்தோட இப்ப பாக்குற ஒரு பரபரப்போட கேட்கிறாளாம். அப்ப ராஜா சொல்ற, ராஜா பகவன் அத்யகலு சாந்தி கர்மணி வேதாளோதயா சம்ருத்தஹா அப்படின்னா, என்ன ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கச்சே ஒரு பிசாசு புகுந்த மாதிரி நாம இவ்வளவு நாழியா இத்தர மத ஸ்தாபனம் எல்லாம் பண்ணி நல்ல வார்த்தையெல்லாம் நாம கேட்டு இருக்கோம், கேட்டு இருக்கச்சு திடீர்னு இப்படி ஒரு வார்த்தை வந்துருத்த அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது சிவபூஜையில கரடி பூந்தா மாதிரின்னு சொல்லுவா பூஜையில வரச்சு, அந்த மாதிரி இப்போ ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டிருக்கு. இப்போ வேதாளோதயா சமர்த்தம் தத் சாதயந்து பவந்தா சமீகித்த சமர்த்தனாய, நீங்கெல்லாம் உங்க இஷ்ட பிரகாரம் என்ன பண்ணணும்னு நீர் ஆதேசம் பண்ணீரோ அதன் பிரகாரம் நீங்க நடக்கட்டும். நான் எனக்கு பண்ண வயமபி வைரி பல நிர்மூலனாய சஞ்சர் சம்பிரதாம் சம்பிரயதாமகே, நமக்கு எதிரியாக இருந்திருக்கிற இந்த ராகம் துவேஷம் ஆசை விருப்பு வெறுப்புன்னு சொல்லக்கூடியது இது ரெண்டையும் அழிக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை நான் பண்றதுக்கு பாக்குறேன், ஆகையால எல்லாரும் போயிட்டு வாங்கோ என்று சொல்லி அனுப்புகிற. இதோட கூட இந்த ரெண்டாவது அங்கம் நிறைவு பெறுகிறது. இது பரிக்ரம நிஷ்கிராந்தா சர்வேன்னு சொல்லு. இந்த ரெண்டாவது அங்கத்துக்கு பரபட்ச பிரதிக்ஷேபம்னு பேரு. ஸ்ரீபாஷ்யத்துல ரெண்டாவது அத்தியாயத்துல என்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரோ அந்த விஷயங்கள் மொத்தத்தையும் சுவாமி தேசிகன் சுருக்கமாக இதுல சொல்லிட்டார். ஆகையால இந்த ரெண்டாவது அத்தியாயத்தை யாரெல்லாம் பக்தி சிரத்தையோட கேட்கிறவாளா இருக்காளோ அவ எல்லாருமே ஸ்ரீபாஷ்யம் காலக்ஷேபம் பண்ணத்துக்கு சமானமாக ஆறார். ஆகையால எம்பெருமானாருடைய அனுகிரகமும் சுவாமி தேசிகனுடைய அனுகிரகமும் தேவப்பெருமாளுடைய அனுகிரகமும் எல்லாருக்கும் ஏற்படணும்னு அடியன் பிரார்த்தித்து கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.